எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பூசணி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பூசணிக்காய் அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, திருஷ்டிப்பமாக தான் ஞாபகம் வரும். மற்ற காய்களை போலவே இந்த பூசணிக்காயை வந்து நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றதே கிடையாதுங்க. இதில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது. இதில் இந்த எண்ணற்ற சத்துக்கள் அடங்கிய இந்த பூசணி விதையை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள், கனிம சத்துக்கள் மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக இந்த பூசணி விதையில் இருக்குதுங்க. இந்த விதையவே வந்து உணவாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பல நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த பூசணி விதையில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ யூஸ்ட்ரோஜன் இது இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உடலில் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை வந்து அதிகரிக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குதுங்க. ஒருவருடைய உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையும் இருந்துச்சு அப்படின்னா இதய சம்பந்தமான நோய்கள், பக்கவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் பூசணி விதையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து குணமாக்கி கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சத்து அதிக அளவில் இருக்குது. இதயத்தோட இயக்கம், இரத்த நாளங்களுடைய தளர்வு போன்றவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த பூசணி விதைங்க. இரத்த அழுத்தம் உள்ளவங்க பூசணி விதையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. துத்தநாக சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நமது உடலில் உள்ள செல்களை வந்து இது பாதுகாக்கும், முகத்திற்கு நல்ல வசீகர தன்மையை வந்து கொடுக்கும், முடி வளர்ச்சிக்கு நல்ல துணை புரியக்கூடியது இந்த பூசணி விதைங்க. இந்த துத்தநாக சத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். துத்தநாக சத்து குறைபாட்டால் சளி மற்றும் வந்து காய்ச்சல், சோர்வு, மன அழுத்தம், முகப்பரு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகள் உள்ளவங்க பூசணி விதையை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. சர்க்கரை உள்ளவங்க பூசணி விதையை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவர உணவுகளின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 அமிலம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதையில் அதிகமாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். ஆரோக்கியமான கொழுப்பு வந்து இந்த பூசணி விதையில் நிறையவே இருக்குதுங்க. இதில் உள்ள நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது பார்த்தீங்கன்னா கல்லீரலை நல்லா செயல்பட வைக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குதுங்க இந்த பூசணி விதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் செல்களை அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய வல்லமையும் கொண்டது தான் இந்த பூசணி விதை. இதில் இந்த பூசணி விதையில் ட்ரிப்டோபான் அப்படிங்கிற அமினோ அமிலங்கள் வந்து இதில் அந்த தூக்கத்தை வந்து உங்களுக்கு தூண்டக்கூடியது. அதே மாதிரி வந்து செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த பூசணி விதைங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பூசணி விதையை நீங்கள் சாப்பிட்டா போதும், நல்ல தூக்கம் வருங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கிடணுங்க. நெய்யில் போட்டு நல்லா வறுத்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உப்பு காரம் போட்டு கூட வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிக்குங்க. வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா கனிமச்சத்து குறைபாட்டால் எலும்புகளோட அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். இந்த பூசணி விதையில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா துத்தநாகம் அப்புறம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளோட வலிமையை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த வெள்ளைப்படுதல், மாதவிடாய் போன்ற நேரத்தில் இந்த பூசணி விதையை நெய்யில் வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஆண்கள் இந்த பூசணி விதையை தினமும் சாப்பிட்டு வரும்போது பாலியல் ஹார்மோன்களை வந்து தூண்டிவிடும். அதே மாதிரி ஆண்மை தன்மையை வந்து அதிகரிக்கும். இந்த பூசணி விதையை நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உடல் சூடு வந்து உங்களுக்கு குறையும், விந்தணுக்களுடைய திறன் வந்து அதிகரிக்கும், உடலின் வலிமை வந்து அதிகரிக்கும், சோர்வே இல்லாமல் நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடுறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியதான் இந்த பூசணி விதைங்க. இதை வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி இல்லை அப்படின்னா பாலில் கலந்து குடிக்கணுங்க. அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த பூசணி விதை. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.